பொறி பெரும் கனக தீயாய், மென் சாரில் ஆர்ப்பரிக்கும் பெரும் காட்டாற்று வெள்ளமாய், சிந்தையில் எண்ணம் முளிர நித்திலம் போற்றிட சாதிக்க துடிக்கும் மங்கைகளின் பெரும் தூணாய், மூன்று வருடத்தில் ஆழமரமாய் அளப்பரிய சாதனைகள், அதன் விழுதுகளில் ஊஞ்சலாடிடும் அசாத்திய நங்கைகள் என தானாய் சேர்ந்த கூட்டமாய் ஒளிரும் TSK கடந்து வந்த அழகிய பாதை இதோ. April 18, 2018 ஷர்மிளா சங்கரின் சிந்தையில் உதித்து முகநூலில் மெல்ல தவழ்ந்தது தானாய் சேர்ந்த கூட்டம். துவக்கத்தில் ஆர்த்திடி முகேஷின் நட்பை துணையாக கொண்டு சுமார் 1000 உறுப்பினர்களுடன் தொடங்கிய இக்குழுவில் நம் நவீன நங்கைகளின் திறன்களை வெளிப்படுத்த முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது மண்டே கான்டெஸ்ட். வார வாரம் ஆற வாரம் என வாரந்தோறும் எண்ணற்ற வித்தியாசமான தலைப்புகள், சில விந்தையான தலைப்புகளும் கூட. போட்டோகிராஃபி கான்டெஸ்ட், சிங்கிங் கான்டெஸ்ட், டான்சிங், ஹேண்ட் ரைட்டிங், பொயட்ரி கான்டெஸ்ட் என பல பரிமாணத்தில் 61 வாரங்கள் தொடர்ந்த மண்டே கான்டெஸ்ட் TSKவின் முதல் வருடம் முழுவதும் அதன் பங்கேற்பாளர்களை அங்கீகரித்து வெற்றியாளர்களுக்கு நித்யா சமரில் தொடங்கி பல பெண் தொழில் முனைவோர்களுடன் இணைந்து பரிசுகளையும் வழங்கியது. TSK முதலாம் ஆண்டில் தம் தடத்தை வெற்றிகரமாக பதிக்கும் வேளையில் சகலகலாவல்லி என்ற பிரம்மாண்டமான போட்டியை அறிவித்தது. March 13, 2019 அன்று துவங்கி 5 சுற்றுகள், 5 குழுக்கள், 25 பல்வேறு விதமான போட்டிகள், 50 நடுவர்கள் என கோலாகலமாக நடைபெற்ற போட்டியில் மதிப்பெண்கள் அடிப்படையில் ரம்யா நாகராஜ் சகலகலாவல்லியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெற்றியாளர்களுக்கு பெண் தொழில் முனைவோர்களுடன் இணைந்து பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டது. தானாய் சேர்ந்த கூட்டத்தின் முதலாம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமூக அக்கறையுடன் July 27, 2019 TSK மாரத்தானை முதன்முறையாக நடத்தி தம் நேசக்கரங்களால் பலருக்கும் பாசமிகு உதவிகள் புரிந்தது. இம்மாரத்தானில் குழந்தைகள் உட்பட நம் திவாஸ்கள் என மொத்தம் 150 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப், நடிகை நிர்மலா, கேட்டில் பால் பிளேயர் விக்னேஷ் ஹரிஹரன் மற்றும் ஷர்மிளா சங்கரின் பெற்றோர் தலைமையேற்ற இந்நிகழ்வை RJ அகிலா, ரெஹானா இல்யாஸ், சுனிதா ஓஜா, தீபிகா நிக்கேம் ஆகியோர் ஒருங்கிணைந்து சென்னை குருநானக் கல்லூரியில் நிகழ்த்தினர். ரம்யா நாகு மற்றும் பரணி அசோக் இணைந்து மாரத்தான் பாடலையும் இயற்றியிருந்தனர். வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. TSKவின் 500வது நாளை கொண்டாடும் விதமாக ரவுண்டு கட்டி அடிக்கலாமா என சகலகலா வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு போட்டியை அறிமுகப்படுத்தியது TSK. அணி ஒன்றிற்கு 6 பேர் வீதம், 26 குழுக்கள் பங்கேற்ற இப்போட்டியில் இறுதியாக ரம்யா நாகராஜ் தலைமையிலான குயின் பீஸ் அணி வெற்றி வாகை சூடியது. பிளாட்டினம், கோல்ட், சில்வர் என குழுக்களை வகைப்படுத்தி பரிசுகளும் வழங்கப்பட்டது. போட்டியில் நம் திவாஸ்களின் திறமைகளை மட்டுமல்ல இனிய நட்புகளையும் அறிமுகப்படுத்தியது TSK. தானாய் சேர்ந்த கூட்டம் இன்று நண்பர்கள் உலாவிடும் நந்தவனமாய் பூத்து குலுங்குகிறது. இதனால் வரை நம் திவாஸ்கள் பல முறை பல்வேறு இடங்களில் சந்தித்து தத்தம் அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொண்டுள்ளனர். சென்னையில் 2018 வேளச்சேரியிலும், 2019 வடபழனியிலும், 2020 ஹாபர்ட் ஈசியாரிலும், பெங்களூரில் 2 முறையும், தூத்துக்குடியில் 2 முறையும், யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் 2 முறையும், மதுரை மற்றும் கோவையில் தலா 1 முறையும் சந்தித்துள்ளனர். நம் நங்கைகளின் சங்கமத்தில்தான் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமேது. அந்த நாள் ஆட்டம் பாட்டம் என அரங்கமே அதிர கலை கட்டிடும். அவ்வகையில் சென்னை வடபழனியில் November 9, 2019 அன்று நடைபெற்ற சந்திப்பில் மிஸ் TSK திவாஸ் சீசன் 1 கோலாகலமாக நடைபெற்றது. நம் திவாஸ்கள் ஆடும் மயில் என உயிலாக நடக்க வெற்றியாளராக மகுடம் சுட்டப்பட்டார் வைஷாலி செல்வன். இந்நிகழ்வை பவித்ரா ஸ்ரீதர் மற்றும் மகாலட்சுமி முருகேசன் இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனர். அடுத்ததாக TSKவின் 2 ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு மேலும் மெருகூட்டப்பட்டு சகலகலாவல்லி 2 மிக மிக பிரம்மாண்டமாய் நடந்தேறியது. ஆர்த்திடி முகேஷ், ரெஹானா இலியஸ், ரோஸ் விஸ்வநாதன், அமலவாணி, திவி தீபு, ஸ்ரீயம் வள்ளி,
நித்யா சமீர், ஜீவிதா ஜி ஆகியோர் இணைந்து ஷர்மிளா சங்கர் தலைமையில் மார்ச் 12, 2020 அன்று துவங்கிய பிரம்மாண்ட போட்டியில் 244 போட்டியாளர்கள் 5 குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டு 6 சுற்றுகள், 47 நடுவர்கள், 1293 திறமைகள், 50 மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களின் ஆதரவுடன் ₹150,000 மதிப்புள்ள பரிசுகள் என களைகட்டிய இப்போட்டியில் வீணா சாரங்கதரன் 2020 ஆண்டின் சகலகலாவலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பிரம்மாண்டத்திற்கு மேலும் பிரம்மாண்டம் சேர்க்கும் வகையில் நடிகை நிர்மலா, உமா, சிதல் வியாஸ் ஆகியோரை நடுவர்களாக கொண்டு அதிரடி ஆட்டத்துடன் களைகட்டியது டான்ஸ் திவா டான்ஸ். 33 அணிகள் 3 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் தம் கண்கவர் நடனத்தால் மசில் மங்கைஸ் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கினர். வெற்றியாளர்களுக்கு மொத்தம் ₹50,000 மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் டான்ஸ் திவா டான்ஸின் கொண்டாட்டங்களும் பெரிய அளவில் களைகட்டியது. டிடிக்கு பிறகு தானாய் சேர்ந்த கூட்டம் 10,000 தேவதைகளுடன் முகநூலில் வளம் வர தொடங்கியது. அடுத்ததாக புத்தம் புது ஒரு அழகிய புதுவித முயற்சியை தம் கையில் எடுத்தது TSK. நம் கவிகள் எழுத, குயில்கள் பாட என அமலவாணி, திவிதீபு, ஸ்ருதி ரமேஷ் இணைந்து ஷர்மிளா சங்கர் தலைமையில் 2 சுற்றுகளாக கவிக்குயிலை நம் செவிகளுக்கு விருந்தாகவும் படைத்தனர். நடுவர்களாக எழுத்தாளர் வெண்ணிலா, ரம்யா நாவு, ஜாஸ்மின், பாடகி பல்லவி சுரேந்தர், ஐஸ்வர்யா ஸ்ரீராம், இசையமைப்பாளர் பிரியா மாலி என 100 போட்டியாளர்கள் 50 அணிகளாக 2 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சிறந்த பாடலாசிரியராக சிவகாமி சுந்தரமும், சிறந்த பாடகியாக பத்மஜா ஸ்ரீராமும், சிறந்த அணியாக பத்மஜா ஸ்ரீராம் கீர்த்தனா தினகர் கொண்ட விரலும் குரலும் அணியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கவிக்குயிலின் வெற்றியாளர்களை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் புகழ், மிஸ்டர் செந்தில் கணேஷ் மற்றும் அவரது மனைவி மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி இருவரும் ஒன்றாக இணைந்து அறிவித்தனர். அடுத்து கொரோனா காரணமாக மிஸ் டிஎஸ்கே திவாஸ் 2020 வண்ண வண்ண ஆடைகளில் மின்னிடும் அழகு மயில்கள் என இணைய வழியில் களைகட்டியது. மகாலட்சுமி முருகேசன் மற்றும் பவித்ரா ஸ்ரீதர் இணைந்து ஒருங்கிணைத்த இந்நிகழ்விற்கு பங்கேற்ற 52 போட்டியாளர்களில் தகுதி சுற்றின் அடிப்படையில் 42 நபர்களை தேர்ந்தெடுத்து பல துறை வல்லுநர்களின் வழிகாட்டுதலோடு முறையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு போட்டிகளும் ஆரம்பமானது. பல சுற்றுகளுக்கு நடுவர்களாக மாஸ்டர் பாபி, நடிகை அனகா, செஃப் தாமு, தடகள வீராங்கனை ரூபி, திருநங்கை தொழில் முனைவோர்களான ஷாஷா, மடோனா, சின்னத்திரை நடிகர் பரத் கல்யாண் மற்றும் அவரது மனைவி பிரியதர்ஷினி, பிரபல விளம்பர இயக்குனர் மாறன், ஆடை வடிவமைப்பாளர் சங்கீதா மருதபாண்டியன் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். இறுதிப் போட்டிக்கு நடுவர்களாக பிரபல பாடகர் MK பாலாஜி மற்றும் அவரது மனைவி மிஸ்ஸஸ் சென்னை 2018 வெற்றியாளர் பிரியங்கா சோழன் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மிஸ் டிஎஸ்கே திவாஸ் 2020 பட்டத்தை அகல்யா சுப்பிரமணியம் வென்று வாகை சூடினார். மிஸ் டிஎஸ்கே திவாஸ் 2020 நடுவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் லாவண்யா சஞ்சீவினி பீட்டம் தம் தூரிகையால் அழகுற காட்சிப்படுத்தி அவர்தம் ஓவியங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். நமது ஸ்பான்சர்களை ஆதரிக்கும் பொருட்டு சரண்யா முகுத்தகுமார் மற்றும் ஸ்ருதி ரமேஷ் இணைந்து மிஸ் டிஎஸ்கே ஒரு விளம்பரம் தான் செக்மெண்ட்டை நடத்தினர். இடையில் காவியங்களுக்கு தூரிகை தீட்டிடும் புதுவிதை என்னும் துளிர்த்தது ஷர்மிளா சங்கர் அவர்களுக்கு. அமலவாணியின் வழிகாட்டுதலோடு 122 போட்டியாளர்களுடன் வண்ணமயமானது காவியம் பேசும் தூரிகை. நம் காரிகைகள் காவியம் படைத்திட தூரிகை கொண்டு ஓவியம் படைத்தனர் நம் நவீன நங்கைகள். 3 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளுக்கு எழுத்தாளர் பிரேமா, ஸ்ரீ, ஓவியர்கள் கோம்ஸ் ஆனந்த், கார்த்திகா மீரா முதல் சுற்றிற்கும், 2 சுற்றிற்கு எழுத்தாளர் ராஜ் பிரவீன், சண்முகலேகா, ஓவியர்கள் லாவண்யா சஞ்சீவினி பீட்டம், சுகன்யா கருணாகரன் செயல்பட்டு இறுதி சுற்றுக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். இறுதி சுற்றில் திரு இளையராஜா மற்றும் திருமதி காஞ்சனா ஜெயதிலகர் நடுவர்களாக வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். சிறந்த எழுத்தாளராக ஆஷா பிரைட் மற்றும் ராஜலட்சுமி மகாராஜனும், சிறந்த ஓவியராக ரம்யா நாத்தும், சிறந்த அணியாக ராஜலட்சுமி மகாராஜன் மற்றும் லக்ஷ்மி ஸ்ரீதர் கொண்ட அணி என தேர்வு செய்யப்பட்டது.
வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதற்கிடையில் சிறுவர்களுக்கான டிஎஸ்கே லிட்டில் மாடல்ஸ், டிஎஸ்கே லிட்டில் டான்சர்ஸ், டிஎஸ்கே கிட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் கான்டெஸ்ட், டிஎஸ்கே ஜிஎஸ் கிட்ஸ் கிட்ஸ் டிராயிங் கான்டெஸ்ட் ஆகியவை அழகாக நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன. டிஎஸ்கே 1000வது நாளை சிறப்பிக்கும் பொருட்டு ரவுண்டு கட்டி அடிக்கலாமா 2 வெகு சிறப்பாக போட்டிகள் களை கட்டியது. 162 போட்டியாளர்கள் 27 குழுக்களாக பங்கேற்ற இப்போட்டியில் 50 நடுவர்கள், 45 ஸ்பான்சர்கள் மூலம் ₹1,00,000 மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் இறுதியில் பேனாசர் நசர் தலைமையிலான அட்ராசக அம்மனிஸ் அட்டகாச வெற்றி பெற்றனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. February 14 வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிஎஸ்கே கண்ணை கவரும் வகையில் நடைபெற்று வெற்றியாளராக மின்னு கிருஷ்ணதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பத்மஜா ஸ்ரீராம் மற்றும் அனகா வீரநாராயணன் இணைந்து நடத்திய டிஎஸ்கே கணக்குயில் சிங்கிள் கேர்ள்ஸ் கான்டெஸ்டின் வெற்றியாளராக ட்ரெயின் சிங்கரில் ஜெயந்தி பத்ரி நாராயணனும் அன்ட்ரெயின் சிங்கரில் அனுராதா பிரசானும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திவா டிஸ்கஷன்ஸ் வித் தீபிகா இதுவரை வெற்றிகரமாக 25 எபிசோட்களை தீபிகா நிக்கம் நேரலையில் நடத்தியுள்ளார். திரைப்பட நடிகர் ஜீவா பங்கேற்ற எபிசோட் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தமிழின் முதல் வார்த்தை விளையாட்டாக மதியோடு விளையாடு டிஎஸ்கே பக்கங்களில் இடம்பெற்றது. மது அன்பு மற்றும் ரோஸ் விஸ்வநாதன் இணைந்து நடத்திய இப்போட்டியில் பவித்ரா குமாரசுவாமி வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மெட்டிக்கட்டி மல்லுக்கட்டு அந்தாட்சி போட்டி ஆர்த்தி டி முகேஷ் ஷர்மிளா சங்கர் இணைந்து நடத்த டிஎஸ்கேவில் இசை மழை பொழிய வெற்றியாளராக மது அன்பு மற்றும் குமுதா நடராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அகல்யா மற்றும் சுபா இணைந்து நடத்திய ஷோகாலி நிகழ்ச்சியின் வெற்றியாளராக ஷோபனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். நயம்பட பேசு பேச்சு பேச்சாதான் இருக்கணும் இணைய வழியில் களை கட்டிய இப்போட்டியில் மது அன்பு மற்றும் வனஜா மினா இணைந்து நடத்த இதன் வெற்றியாளராக கவின் மிகு பேச்சாளர் கவிமலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவைகளை தவிர நம் மங்கைகளின் சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக கண்ணாமுச்சி ரேரே கண்டுபிடியாறு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கயல்விழி கண்களை அழகுற தம் தூரிகையில் காட்சிப்படுத்தியிருக்கிறார் லாவண்யா சஞ்சீவினி பீட்டம். திறமையாளர்களின் திறன்களை ரசிக்க வைக்கும் வகையில் அடையாளப்படுத்துகிறது ரெஹானா இலியாஸ் தலைமையிலான ரசனையை ரசிக்குழு. நம் டிஎஸ்கேவின் அற்புத முத்துக்களை இனம் கொண்டு யாழிசைக்கிறது அமலவாணி தலைமையிலான சிப்பிக்குள் முத்து அணி. டிஎஸ்கே தம் நேச கரங்களால் பலருக்கும் பாசமிகு உதவிகள் டிஎஸ்கே திவாஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் புரிந்து வருகிறது. கல்வியையும் மருத்துவத்தையும் தம் இரு கண்களாக கொண்டு உணவு உடை முதல் மருத்துவம் கல்வி தொட்டு பல வகைகளில் உதவி கொண்டிருக்கிறது. டிஎஸ்கே ஒல்லிபலி வெல்னஸ் ப்ரோக்ராம், சில்ட்ரன்ஸ் டே டான்ஸ் கான்டெஸ்ட், சில்ட்ரன்ஸ் டே லிட்டில் மாடல் கான்டெஸ்ட், டிஎஸ்கே கொலாப் வித் லவி, டிஎஸ்கே கொலாப் வித் அகல்ஸ், டிஎஸ்கே கொலாப் வித் தேஜு, டிஎஸ்கே கொலாப் வித் அம்ரிதா, டிஎஸ்கே கொலாப் வித் ரமாதேவி, டிஎஸ்கே கொலாப் வித் கமலா, அக்ரிலிக் பெயிண்டிங் ஒர்க்ஷாப் என பல ஒர்க்ஷாப்களை நடத்தி அதன் ரெஜிஸ்ட்ரேஷன் தொகைகள் முழுவதையும் டிஎஸ்கேவின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் பல ஓல்டேஜ் ஹோம்களுக்கும் ஆர்ஃபனேஜ்களுக்கும் உணவு உடை ஆகியவற்றுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. தவிர்த்து டிஎஸ்கே திவாஸ் குழுவில் உள்ள சில குழந்தைகளின் கேன்சர் ட்ரீட்மெண்ட் உள்ளிட்ட மருத்துவ செலவுகளுக்கும் பள்ளி கல்வி கட்டணங்களுக்கும் உதவி கொண்டிருக்கிறது டிஎஸ்கே. அண்மையில் டிஎஸ்கேவின் 3வது ஆண்டு விழாவை ஒட்டி நகராட்சி பள்ளியொன்றில் மாணவர்களின் நலன் கருதி நூலகம் ஒன்றையும் அமைத்துள்ளது. டிஎஸ்கேவின் நேசக்கரத்திற்கு பின்னால் ரெஹானா இலியாஸ், ரோஸ் விஸ்வநாதன், சுனிதா ஓஜா, விமலா விஜயன், சுபிபாபா நீலமேகன் உள்ளிட்ட இன்னும் பல பாசமிகு உள்ளங்கள் நிறைந்திருக்கின்றன. டிஎஸ்கேவின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட உதவிகள் பலருக்கும் சென்றடைந்துள்ளது டிஎஸ்கேவின் மிகப்பெரும் சாதனைகளில் ஒன்றாக விளங்குகின்றது. பலருக்கும் நன்மை செய்திடும் விதத்தில் டிஎஸ்கே ஒல்லிபெலி என்ற துணை குழுமம் ஒன்றை உருவாக்கி அதன் முதல் தொடரை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதன் கோ அட்மினாக சுபிபாவா நீலமேகமும், கங்கா ஹவா, அகல்யா சுப்பிரமணியன், தீபிகா ரமேஷ், ரசிகா சதீஷ்குமார், தேஜு ஜே பிரகாஷ், மகாலட்சுமி முருகேசன், ரமாதேவி, வரு ஜெய், அர்ச்சனா எஸ் வெங்கடாச்சலம் ஆகியோர் இதன் மாடரேட்டர்களாகவும் உள்ளனர். இவர்களில் சுபிபாவா நீலமேகன், அகல்யா சுப்பிரமணியன், கங்கா ஹவா, தீபிகா ரமேஷ், தேஜு ஜெய பிரகாஷ், ரமாதேவி ஆகியோர் முறையாக ஜும்மா மற்றும் யோகா போன்றவற்றை பயின்றவர்கள். முதல் தொடரின்
வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடரில் பங்கேற்ற 40 நபர்களை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது தொடரில் 80 நபர்கள் பங்கேற்று வருகின்றனர். இவர்களின் உடல் பருமனை குறைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் டிஎஸ்கே ஒல்லிபில்லி உதவி புரிகின்றது. டிஎஸ்கே ஒலிபலி வெல்னஸ் ப்ரோக்ராம் சீசன் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் தொகைகளை முழுவதுமாக டிஎஸ்கே சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்கு வழங்கியுள்ளது. டிஎஸ்கே பெண் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சியை மேலும் முன்னேற்றும் வகையில் கடைக்கு போகலாம் கைவீசு என்ற துணை குழுமத்தையும் உருவாக்கியுள்ளது டிஎஸ்கே. இதன் மாடரேட்டர்களாக ஸ்ருதி ரமேஷ் மற்றும் திவி தீபு உள்ளனர். இன்றைய நவீன உலகிற்கேற்ப டிஎஸ்கேவின் ஃபேஷன் டாக் குரூப் செயல்படுகிறது. இதன் மாடரேட்டர்களாக பவித்ரா ஸ்ரீதர், அலகு ஜெயா மற்றும் பிரீத்தி நாராயணன் ஆகியோர் செயல்படுகின்றனர். ஆர்டிடி முகேஷ் அவர்கள் இதுவரை 3 கிறிஸ்மாம் கிறிஸ்டைல் சீசனை வெற்றிகரமாக நடத்தியுள்ளார். பிரம்மாண்டங்களின் உச்சகட்டமாக டிஎஸ்கேவின் 3 ஆண்டு விழாவையொட்டி அண்மையில் அரங்கேறியது சகலகலாவல்லி 3. திவி தீபு, சிவகாமி சுந்தரம், ஸ்ருதி ரமேஷ், சரண்யா முகுந்தகுமார், பிரியங்கா புகழேந்தி ஆகியோரை மாடரேட்டர்களாக கொண்டு சர்மிளா சங்கர் மற்றும் அமலவாணி தலைமையில் 30 வெவ்வேறு விதமான போட்டிகள், 5 குழுக்கள், 6 சுற்றுகள், 1000 மேற்பட்ட திறமைகள் என தொடங்கிய இந்நிகழ்வில் 200 மேற்பட்ட போட்டியாளர்களுடன் தொடங்கி 143 போட்டியாளர்களுடன் வெற்றிகரமாக நிறைவுற்றிருக்கிறது சகலகலாவல்லி 3. 175,000 மதிப்புள்ள பரிசுகள், போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள், 177 வெற்றி கோப்பைகள் என 62 ஸ்பான்சர்களுடன் தற்போது வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது டிஎஸ்கே. 5 சுற்றுகளில் முதல் 10 இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு இரண்டாம் கட்டமாக நேரலையில் 3 சுற்றுகள் நடத்தி 2021 ஆண்டின் சகலகலாவல்லியாக குருஷீலா பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவருக்கு மட்டுமே ₹20,000 மதிப்புள்ள கோல்ட் காயின், போட்டோஷூட், டிசைனர் டிரெஸ் ஆகியவை வழங்கப்படுகின்றன. மேலும் பலரின் திறமைகளை வெளிக்கொணர கவிச்சோலை, கமான் ஷூட் திவாஸ், ஒரு கதை சொல்லட்டுமா, டிஎஸ்கே ஸ்வர்ட்ஸ் மர்ட்ஸ், திவாஸ் இன் ஸ்டோரி லேண்ட், கானகுயில்ஸ் வரையெல்லாம் வாங்க. திவாஸ் டான்ஸ் லெபரேட்டரி, டிஎஸ்கே ஹோம் சயின்ஸ் அகாடமி, டிஎஸ்கே விஷுவல் கிரியேட்டர்ஸ், டிஎஸ்கே ஆஹா மேம்ஸ், டிஎஸ்கே டிராமா குயின்ஸ் என பல வீக்லி செக்மெண்ட்களை நடத்தி காலாண்டுக்கு ஒரு முறை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அவார்ட் செரமோனிகளையும் நடத்த திட்டமிட்டுள்ளது டிஎஸ்கே. அண்மையில் டிஎஸ்கே லவ்ஸ் சிஎஸ்கே எனும் வகையில் மஞ்சு சட்டம் மாசு என திவு இசைக்குழுமத்துடன் இணைந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஆல்பம் ஒன்றையும் வெளியிட்டது டிஎஸ்கே. புத்தம் புது பொலிவுடன் பத்மஜா மற்றும் அனகா இணைந்து நடத்த பலரின் மனங்களை கொள்ளை கொள்ள வருகிறது இசையால் இணைவோம் சீரிஸ் சீசன் 2. டிஎஸ்கே மியூசிக் லீக், இன்டர்ஸ்பாக் மஹாக்வஸ் மாரத்தான் ஆகியவற்றையும் புத்த புது முயற்சியாக தம் கையில் எடுத்திருக்கிறது தானாய் சேர்ந்த கூட்டம். ஆர்டிடி முகேஷின் துணையுடன் ஷர்மிளாவால் தொடங்கப்பட்ட தானாய் சேர்ந்த கூட்டம் இன்று 13,000 உறுப்பினர்களுடன் ரெஜிஸ்டர்ட் பிராண்டாகவும் ஜொலிக்கிறது. தற்போது முகநூல் குழுமத்தை தாண்டி முகநூல் பக்கம், டிஎஸ்கே திவாஸ் சேனல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என அனைத்திலும் தம் தடத்தை வெற்றிகரமாக பதித்திருக்கிறது டிஎஸ்கே. பல எழுத்து ஊடகங்களிலும் நம் முகநூல் நாயகி ஷர்மிளா சங்கர் முன்னெடுத்துள்ள டிஎஸ்கேவின் பல பணிகளை எடுத்துரைக்கிறது. ஷர்மிளா சங்கர், ஆர்டிடி முகேஷ் என தொடங்கிய குழு அதன் முதல் வருடத்தில் ரெஹானா இயஸ், அதன் இரண்டாம் வருடத்தில் அமலவாணி என மாடரேட்டர்களை கொண்டு வளர்ந்து நிற்கிறது. இனி வரும் காலங்களில் சிவகாமி சுந்தரம், ஸ்ருதி ரமேஷ், அனுரஞ்சனி கல்யமூர்த்தி, கீர்த்தி கே எஸ் ஆர், அனகா வீரநாராயணன், லாவண்யா சஞ்சீவினி பீட்டம் இவர்களுடன் சேர்ந்து முன்னிட காத்திருக்கின்றது. இதனால் வரையில் தானாய் சேர்ந்த கூட்டத்துடன் பயணித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள்.